मणियम इंस्टीट्यूटी तंजापुर एरो विद स्पेशन इन एंड एरियल वेहिकल मणिपुर संभव इन पैसा प्रधम इन वायतार मणिपुर की जो घटना सामने आई है किसी भी सभ्य समाज के लिए ये शर्मसार करने वाली घटना है और मैं देशवासियों को विश्वास दिलाना चाहता हूँ किसी भी गुनेकार को बख्शा नहीं जाएगा मणिपुर की इन बेटियों के साथ जो हुआ है इसको कभी माफ नहीं किया जा सकता மணிப்பூர்ல இரண்டு பெண்களை நிர்மாணப்படுத்தி ஊர்வலமா அழைத்து சென்ற சம்பவம் குறித்து இன்னைக்கு நாடாளுமன்ற வளாகத்துல பிரதமர் மோடி பேசினார் என்னுடைய இதயமே வலிக்குது இந்த விவகாரத்துல எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாது அப்படிங்கறத நான் உறுதி அளிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முதல் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு நாடாளுமன்றத்தில் இரண்டு சபைகளும் கூடுச்சு இதனையடுத்து மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் இரண்டு சபைகளும் ஒத்திவைக்கப்பட்டது இதனையடுத்து நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த வேளையில்தான் மணிப்பூர் வன்முறை குறித்தும் இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி அவங்களை ஊர்வலமா அழைத்து சென்ற கும்பல் மீதான நடவடிக்கை தொடர்பாகவும் பிரச்சினை கிளப்பப்பட்டிருக்கு மணிப்பூர் வன்முறை கடந்த மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து இரண்டரை மாதங்களுக்கு மேலே நடந்து வரும் நிலையில் பிரதமர் மோடி இது பற்றி எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காம இருந்தாரு இது எதிர்கட்சியினரை கடும் கோபப்படுத்தி இருந்தது இதனால் மணிப்பூர் வன்முறை குறித்து பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பதில் கொடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு எதிர்க்கட்சியினர் சொல்லியிருந்தாங்க இதற்கிடையேதான் மணிப்பூர் வன்முறை தொடர்பா இரண்டு குக்கி இன பழங்குடியின பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா அழைத்து சென்ற வீடியோ பற்றி பிரதமர் மோடி பேசியிருக்காரு அதாவது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல பங்கேற்கிறதுக்காக பிரதமர் மோடி வந்த போதுதான் நாடாளுமன்ற வளாகத்துல பத்திரிக்கையாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போது என்ன சொல்லியிருக்காருன்னா மணிப்பூர் சம்பவம் வெட்கக்கேடானது இந்த சம்பவத்தால என்னுடைய இதயமே வலிக்குது இதயத்துல கோபம் நிரம்பி வழியுது இந்த சம்பவத்துல எந்த குற்றவாளியும் தப்பிக்க மாட்டாங்க அப்படிங்கறத நான் உறுதியளிக்கிறேன் சட்டம் முழு வலிமையுடன் தன்னுடைய கடமையை செய்யும் மணிப்பூர் மகளுக்கு நடந்த சம்பவத்தை ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு इस लोकतंत्र के मंदिर के पास खड़ा हूं तब मेरा हृदय पीड़ा से भरा हुआ है क्रोध से भरा हुआ है मणिपुर की जो घटना सामने आई है किसी भी सभ्य समाज के लिए यह शर्मसार करने वाली घटना है पाप करने वाले गुना करने वाले कितने हैं कौन है वो अपनी जगह पे है लेकिन बेइज्जती पूरे देश की हो रही है 140 करोड़ देशवासियों को सर्वसार होना पड़ रहा है मैं सभी मुख्यमंत्रियों से आग्रह करता हूं कि वे अपने राज्य में कानून व्यवस्थाओं को और मजबूत करें खास करके हमारी माताओं बहनों की रक्षा के लिए कठोर से कठोर कदम उठाएं घटना चाहे राजस्थान की हो घटना चाहे छत्तीसगढ़ की हो घटना चाहे मणिपुर की हो इस देश में हिंदुस्तान के किसी भी कोने में किसी भी की राज्य सरकार में राजनीतिक वाद विवाद से ऊपर उठ करके कानून व्यवस्था का महात्मा नारी का सम्मान और मैं देशवासियों को विश्वास दिलाना चाहता हूं किसी भी गुनहकार को बख्शा नहीं जाएगा कानून अपनी पूरी शक्ति से पूरी शक्ति से एक के बाद एक कदम उठाएगा मणिपुर की इन बेटियों के साथ जो हुआ है इसको कभी माफ नहीं किया जा सकता है। पेरियार मणियम्मा इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी तंजावुर ग्रेट लर्निंग ग्रेटर फ्यूचर